வேலூர் அருங்காட்சியகம் தமிழக அரசால் 1985 ஆரம்பிக்கப்பட்டது. செப்டம்பர் 6 நகர அரங்கம் வேலூரில் அருங்காட்சியகம் ஆரம்பிக்கப்பட்டது. 1999 ஏப்ரல் முதல் நாளில் இருந்து தற்போதுள்ள வேலூர் கோட்டையில் இயங்கி வருகிறது. இவ் அருங்காட்சியகம் ஒரு பல்நோக்கு அருங்காட்சியகம். அருங்காட்சியகத்தின் மொத்த பரப்பளவு 9000 சதுரடிகள் ஆகும். இதில் 5000 சதுரடிகள் வகையான காட்சிக் கூடங்களை பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் புதைவர்களாக கண்டெடுக்கப்படும் அனைத்து அரும்பொருட்களும் இருக்கின்றன. 3 தேசிய விடுமுறை நாட்களிலும் வார வழி விடுமுறையான வெள்ளிக்கிழமை தவிர்த்து ஏனைய தினங்களில் பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்படுகிறது. அருங்காட்சியகத்தின் பார்வைக்கு ஒருவருக்கு 5 ரூபாய் மட்டுமே கட்டணம் தரப்படுகிறது. இங்கு 3000க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள், கற்சிலைகள், கல்வெட்டுகள், நடுகர்கள், மரச்சிற்பங்கள், ஊதியங்கள், மாண்டவியல், கல்வெட்டுகள், நாணயங்கள், பொற்கருவிகள், அஞ்சல் தனிகள், தாவரவியல், விலங்கியல் மற்றும் புவியியல் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்து வரலாற்று கலைப்பொருட்கள், சிலைகள், நடுக்கற்கள், போர்க்கருவிகள், விலங்கியல் கூடம், நாணயங்கள், மானடவியல் கூடம், இலங்கை கடைசி தமிழ்ப்பண்கள் இவற்றையும் காண்க.